வெல்கம். திஸ் இஸ் ரேடியோ பிராஸ். அனைவருக்கும் அன்பு வணக்கம். பாலகுமாரனின் மற்றொரு சிறுகதை. சிறுகதையின் பெயர் நீ வருவாய் என. நீ வருவாய் என. இன்னும் வலிக்கிறதா? சீனிவாசன் சாந்தாவை தோளில் சாத்தி கொண்டு கேட்டான். சாந்தா பதில் சொல்லாதபடி கண்களை மூடியவாறு இருந்தாள். சொல்ல, இன்னும் வலிக்கிறதா? சீனிவாசன் மறுபடி கேட்டான். சாந்தா கண்களை திறந்து என்னது என்றான். இன்னும் வலிக்கிறதா? இந்த முறையும் பதில் சொல்லாது கண்களை மூடிக்கொண்டான். டாக்ஸிக்கு முன்கூட்டியே சொன்னது நல்லதாக போச்சு. வலின்னு வலின்னு தான் டக்குன்னு கிளம்பிட்டோம் பாரு. ஸ்ரீனிவாசன் டிரைவரை ஒரு முறை நிமிர்ந்து பார்த்து கொண்டார். கொஞ்சம் தொணதுணுக்காமல் இருங்க, விவரம் இல்லாமல் கேள்வி கேட்டுக்கிட்டு. யம்மா யம்மா மகமாயி, நல்ல முடியலையே. சாந்தா அவனிடமிருந்து பிரிந்து நெளிந்து வேதனைப்பட்டான். வழக்கையை இடுப்பில் வைத்து அழுத்தி கொண்டான். காலை அகட்டி நன்றாக சாய்த்து கொண்டான். உள்ளே குழந்தை அசைந்தது. ஒவ்வொரு அசைவும் மகாவேதனையை கொடுத்தது. தன் தலைமையிலேத்தானே பீத்து கொள்ள வேண்டும் போல, தானே பீத்து கொள்ள வேண்டும் போல இருந்தது. அம்மா அம்மா, மறுபடி உதட்டை கடித்து கொண்டு அரற்றினாள். நான் சமயபுரத்துக்கு வேண்டியிருக்கேன் சாந்தா. அம்மா நம்மோடு இருப்பா, கவலைப்படாத, கொஞ்சம் பொறுத்துக்கோ. சீனிவாசன் அவளை நெருங்கி அணைத்து கொள்ள முற்பட்டான். சாந்தா அவனை இடக்கையால் விளக்கினாள். சீனிவாசன் அவசரத்துடன் தள்ளி அமர்ந்து கொண்டான். அவ்வளோ எட்ட போய் உட்காந்தா எப்படி, கொஞ்சம் தோலை பிடிச்சிக்கோங்களேன். சீனிவாசன் உடனே முன்னே நகர்ந்து அவள் தோலை பிடித்து கொண்டான். சாந்தா அயற்சியுடன் கண்களை மூடிக்கொண்டான். டாக்ஸி நீண்ட ஹார்னுடன் நர்சிங் ஹோமுக்குள் நுழைந்தது. சீனிவாசன் இடப்பக்கம் திறந்து ஓடி வந்து வலப்பக்கம் கதவை திறந்தான். நீ இறங்கிய சாந்தா, யாரையா கூட்டிட்டு வருமா? மெதுவாக கேட்டான். நான் முடியல, யாரையாவது கூட்டிட்டு வாங்க. சீனிவாசன் கதவை சாத்தி விட்டு நர்சிங் ஹோம் படிகள் ஏறி உள்ளே ஓடினான். எதிர்ப்பட்ட நர்ஸிடம் ஸ்ட்ரக்சர் இருக்கா என்று கேட்டான். நர்ஸ் யாருக்கு என்றான். என் ஒய்ஃபு ப்ரெக்னென்ட்டு, வெளியில் டாக்ஸியில் இருக்காங்க. ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். கார்டு கொண்டு வந்திருக்கீங்களா? ரெண்டு மாதம் முன்னாடி ரெஜிஸ்டர் செஞ்சிட்டேன். கார்டு வண்டியில் இருக்கேன், ஸ்ட்ரக்சர் வேணும். நர்ஸ் வெராண்டாவின் விளிம்புக்கு வந்து சாந்தாவை பார்த்தான். நல்லா தானே இருக்காந்தம்மா, நடத்தி கூட்டிகிட்டு வாங்க என்று சொல்லி போய்விட்டான். மறுபடி வண்டி அருகே ஓடி நடந்து வர சொல்கிறாங்க என்றான். கதவை திறந்து அவள் இறங்குவதற்காக காத்திருந்த சாந்தா மெல்ல வலக்கோடிக்கு வந்து தரையில் கால் வைத்தாள். கதவு கண்ணாடியில் முகத்தை சாய்த்து அம்மா என்று கத்தினாள். முள்ளாருங்க முள்ளாருங்க, நான் பிடிச்சிக்கிறேன். டிரைவரே கொஞ்சம் கதவை பிடிச்சிக்காப்பா. சாந்தாவை கைத்தாங்களாக பிடித்தபடி ஒவ்வொரு படியாக ஏறினான். நர்சிங் ஹோம் வாசலில் நடமாடிக்கொண்டிருந்தவர்கள் சற்று நின்று இவர்கள் மெல்ல படியேறுவதை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தனர். வெராண்டாவிற்கு வந்ததும் இரண்டு கைகளை பின்னெடுப்பில் வைத்து சாந்தா ஐயோ என்று கத்தினாள். தலையை இடதும் வலதுமாக ஆட்டி அலைக்கழித்தாள். உள்ளே மறுபடி அசைந்தது. அப்படி அசைந்த போதெல்லாம் அலற வேண்டும் போலிருந்தது. அழுகையுடன் ஆத்திரமும் பொங்கிற்று. இடுப்பு பக்கம் வயிற்றின் அடிப்புறமும் முறுக்கி பிழிவதாய் வலித்தது. சாந்தா மறுபடியும் ஐயோ என்றாள். வெராண்டாவில் இருந்த பெஞ்சில் துவண்டு சரிந்தாள். காசுக்காக கூடவே வந்த டிரைவரை சீனிவாசன் கையமர்த்தி நிறுத்தினான். கொஞ்சம் அம்மாவை பார்த்துங்க டிரைவரை, நான் போய் உள்ள கார்டு காமிச்சிட்டு வரேன். எல்லா இழவுக்கும் நீங்களே ஓடணுமா? இந்த நர்ஸ் ஆயாரும் ஒரு பாவியும் கிடையாதா? சாந்தா சிரமத்துடன் எழுந்து உட்கார்ந்து கொண்டாள். போய் சொன்னேன் இந்த நர்சிங் ஹோம் வேண்டான்னு, விவரம் தெரியாமல் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இப்போ ஏன்னு கேட்கக்கூட ஒரு நாதி இல்லை. நர்ஸ் வரேன்னு சொல்லியிருக்கா. சாந்தா கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஆழ்ந்தா வீட்டுக்கு போகும்போது துட்டு கேட்க மட்டும் அத்தனை பேர் குவிஞ்சிருவாங்க. உங்கள் பேச்சுக்கு சரின்னு சொன்னேனே, என் புத்தி அடிக்கணும். என் தலையெழுத்து நாதையாக அல்லாடணும்னு, தானாக கல்யாணம் பண்ணி நானாக பிள்ளைய பற்றி நாதியத்து நிற்கணும்னு தலையெழுத்து. நான் இருக்கேன் சாந்தா. சீனிவாசன் அவன் தலையை அவள் தலையை கோதியபடி சமாதானம் செய்தான். நல்லா இருந்தீங்க, உங்களால் வந்தவன் என்ன தானே? என்ன சாந்தா கிராமத்து பொண்ணு மாதிரி பேசுகிற? நீ படித்த பொண்ணு இல்லையா? இடுப்பு வலிக்கு புருஷனை திட்டுறது நீ கூட செய்யணுமா? திட்டு பரவாயில்ல, அதனால் வலி குறையிறதா குறையாதே, அதான் சொல்கிறேன். இடுப்பு வலிக்க சொன்னேன். என்னால் இது மாதிரி 1000 பங்கு வலி பொறுத்துக்க முடியும். இப்படி அனாதையாக இருக்கிறோமேனுக்கு தான் அழுகையாக வருது. செத்து போனால் கூட அழக்கூட ஆள் இல்லாமல் போயிடுமான் வேதனையாக இருக்குது. இப்படி போகிறதுக்கு தான் பொண்ணாக பிறந்திருக்கோமுன்னு தோடுது. சீனிவாசன் வேதனைப்பட்டான். அவளை நெருங்கி அணைத்து கொண்டான். முதுகை தட்டி கொடுத்தான். நான் போய் கஸ்தூரியை கூட்டிகிட்டு வரட்டுமா? கஸ்தூரியா வருவாங்களா? எங்கள் அம்மாவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இவங்க வருவாங்களா? பெற்றவங்களுக்கு இல்லாத பொறுப்பு இவங்களுக்கு உண்டா? அவங்களுக்கு என்ன தலையெழுத்து, சக்களத்துக்கு பிரசவம் பார்க்கணும்னு என்னை வேதனைப்படுத்தினது போதும். அவங்கள வேற கூட்டிகிட்டு வந்து அவமானப்படுத்த வேண்டாம்.
நர்ஸ் பின்னாடி நின்று கார்டு எங்கே கார்டு எங்கே என்று கேட்டாள். ஸ்ரீனிவாசன் சாந்தாவை பெஞ்சில் சாய்த்துவிட்டு நர்ஸின் பின்னால் நடந்தான். அடுத்த 10வது நோடு குறுகலான மரத்தடப்பு அறையில் வெள்ளை வெள்ளையிருந்து கட்டில் சாந்தாவை படுக்க வைத்தாள். ஆரஞ்சு ஜூஸ் மட்டும் கொடுங்க நர்ஸ் சொல்லிவிட்டு போனாள். சாந்தா ஜூஸ் குடிக்க மறுத்துவிட்டாள். உரித்து கொடுத்தா தின்னுறேன் என்றாள். படுக்கையில் புரண்டு புரண்டு அம்மா என்று அரட்டினாள். ஸ்ரீனிவாசன் வேகமாய் ஆரஞ்சை உரிக்க ஆரம்பித்தான். நக நுனிகள் எரிந்த போதிலும் வேகமாய் உரித்தான். ஒரு சுளையை சுத்தம் செய்து சாப்பிடு என்றாள். சாந்தா சுணங்கி இரண்டு முறை மென்றுவிட்டு போதும் பேசின் கொண்டாங்க என்றாள். எதுக்கு பேசின் சாந்தா? துப்புறதுக்கு. கையில் துப்பேன். வேணாம். பரவாயில்ல துப்பே. சொல்கிற பேச்சு கேளுங்க, பேசு நடுங்க. கட்டில் காட்டியில் தொழாவி பெரிய பேசனை எடுத்து சாந்தாவின் முன்னிட்டு சாந்தா சாய்ந்தபடி ஆரஞ்சு களையை துப்பினாள். ஜூஸ் குடிக்கணுமா? வேணாம். ஏதாவது சாப்பிடு சாந்தா. வேணாம். ஐயோ வேணாம். சுக்கத்தாதேம்மா, பக்கத்து ரூமில் பேஷண்ட் இருக்காங்க. நர்ஸ் எட்டி பார்த்து விட்டு அதட்டினாள். ஸ்ரீனிவாசனை பார்த்து வேறு யாரும் வரவில்லையா என்று கேட்டாள். ஸ்ரீனிவாசன் விழிப்பதை பார்த்து விட்டு ஆம்பளைங்க இங்கே இருக்கக்கூடாது, இங்கே நீங்கள் வெளியில் போயிடணும் என்றாள். ஸ்ரீனிவாசன் பரிதாபமாய் சாந்தாவை பார்த்தான். சொல்கிறாங்க இல்லை போங்களேன், என்ன திட்டு வாங்கணுமா, எல்லாம் தலையெழுத்து. நான் நர்ஸ் கிட்ட பக்குவமாக சொல்கிறேன் சாந்தா. என்ன சொல்கிறீங்க? இது என் பொண்டாட்டி இல்லை, வப்பாட்டி ஆள் இல்லாமல் தனியாக கொடுத்துன்னு வச்சுருக்கேன். வேறு துணை இல்லாமல் நானே வந்திருக்கேன். இவளுக்கு பெத்தவ செத்தாலும் வரமாட்டா. என் மூத்த பொண்டாட்டி எட்டி கூட பார்க்க மாட்டா. ஸ்நேகமாக இருந்து ரெண்டு பேரும் இவனை சேர்த்துக்கொண்டு பிறகு தள்ளி போட்டாங்கன்னு சொல்ல போகிறீங்களா? வாங்க போங்க, போய் சொல்லுங்கள் வேறு வழி. ஸ்ரீனிவாசன் பேசாமல் நின்றுருந்தான். கவலைப்படாத சாந்தா, சமயபுரத்துக்கு வேண்டிகிட்டு இருக்கேன். வேண்டி எங்கள் இல்லாத போது வேண்டிக்குத்தான் வேணும். ஆனால் எனக்கு தாங்கலையே. இரண்டு கைகளாலும் கன்னத்தை பிடித்து கொண்டாள். ஆம்பளைங்க வெளியே போயிடணும்னு சொல்லிச்சு இல்லையா? நர்ஸ் மறுபடி நுழைந்து பேசினாள். போங்க, அண்ணாண்ட மரம் மாதிரி இங்கே நின்றுட்டு போய் வெளியில் நில்லுங்க, கூப்பிட்ட வாங்க, போங்களேன், சீக்கிரம் போங்க, எனக்கு நோவு தாங்கலையே. ஸ்ரீனிவாசன் மேலே வெளியே நகர்ந்தான். வராண்டாவுக்கு போய் ஜன்னலருகே நின்று கொண்டான். வராண்டாவில் அமர்ந்திருந்தவர்கள் இவனை வினோதமாக பார்த்தார்கள். சாந்தா கோபித்து கொண்டது இவர்கள் காதில் விழுந்திருக்கலாம். உதட்டை புதுக்கி ஒவ்வொருவரும் பார்த்துலையா பாத்தியாதுகளா என்ற ரகசியம் பேசியிருக்கலாம். இவர்களோடு பேச முடியாது, ஆறுதலாக வார்த்தை கேட்க முடியாது. தனியே நான் மட்டும் நின்று இதை எதிர்கொண்டாக வேண்டும். சாந்தா நல்லவள், இனிமையானவள், பூ போல பிறக்கும், பால் போல சிரிக்கும் என்று 4 மாதம் முன்பு சந்தோஷமாக தோளில் சாய்ந்து கொண்டு பாடினாள். லீவு போட என்று சொன்னபோது வேணாங்க, பல்ல கடிச்சிட்டு போயிடுறேன், பின்னாடி குழந்தை பிறந்தா பிறகு 1 வருஷம் லீவு போட்டுறேன் என்றாள். இன்று பல்லை கடித்த போதும் வலியடங்கவில்லை போல் இருக்கிறது. அவள் வேதனை பாவமாக இருந்திருக்கிறது. கஸ்தூரி இந்த 1 வருஷமாய் சரியாக பேசவில்லை, கேட்ட கேள்விக்கு தவிர பதிலில்லை, சோறு போடுவதும் உடுத்து கொள்வதும் தவிர வேறு உறவில்லை. சாந்தா உண்டாயிருக்கிறாள் என்று இவள் சொன்னபோது கஸ்தூரி சமையலறைக்கு போய் உட்கார்ந்து அழுதாள். பிறகு கண்ணை துடைத்து கொண்டு துணி துவைக்க போய்விட்டாள். துணைக்கு வா என்று அவளை கூப்பிட பயமாக இருந்தது. தாத்தாவை விட்டு கடிதம் எழுதினாள், பதிலே இல்லை. வரதனிடம் சொல்லி அனுப்பினான். நீ சொன்ன பொண்ண எனக்கு தெரியாது என்று சாந்தாவின் அம்மா சொல்லிவிட்டாராம். ஸ்ரீனிவாசன் அயற்சியுடன் தூணை படித்து கொண்டார். சாந்தா படுக்கையில் இருந்தபடி திரைச்சியில் இடைவெளியில் ஸ்ரீனிவாசனை பார்த்தாள். பாவி பாவி, எனக்காக இப்படி நாயால் லோல் படுற நினைத்து கொண்டாள். தொட்டு விட்டோமே என்று தன்னை சிலுவையாய் சுமக்கிறானோ என்று தோன்றிற்று. 15 சவரன் போட்டு பந்தல் போட்டு நாதஸ்வரம் போட்டு தனக்கு தன் வீட்டில் கல்யாணம் நடக்காது என்பதால் இவனை பிடித்து கொண்டு விட்டோமோ என்று இப்போவும் தோன்றியது. ஆஃபீஸ் விழாவில் கவிதை சொல்ல வந்தவனை மடக்கி போட்டு விட்டோமோ என்று மறுபடி யோசனை வந்தது. தேங்க்யூ என்று அவன் தொட்டபோது மறுத்திருந்தால் முன்னேறி இருக்க மாட்டாள். முன்னேறிய பிறகாவது போவது போ என்று விலகியிருக்கலாம். உனக்கும் பிடிச்சது எனக்கும் பிடிச்சது, உறவு எதுக்கு என்று விலகியிருக்கலாம். விலக முடியவில்லை. வாய் திறந்து இப்படி சொன்னபோதும் அவன் விலகவில்லை. படுத்துக்கிட்டோமேங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் சீனு, சிரமமாக இருந்தால் விட்டுடுங்க, எனக்கு வருத்தம் இல்லை, இப்படியே இருந்துடுறேன், வெளிப்படையாக பேசினதுக்கு நெகிழ்ந்து போனேன். அவளை இறுக பிடித்து கொண்டு மடியில் தூங்கினான். ஊருக்கு சொல்லி வீட்டில் அறிவித்து அவமானங்களை ஏற்றி அழுகைக்கு ஈடுகொடுத்து அலட்சியங்களை வாங்கி குடித்தனம் வைத்தான். விழாக்களுக்கு கூட்டிகிட்டு போனான். ஆமாம் அப்படித்தான் என்று தலையசைத்தான். தொடர்ந்து நிறைய கவிதைகள் எழுதினான். நிறைய விழாக்களுக்கு போனான். எழுதியவை பற்றி பேசினான். எழுதுவதை பற்றி ஆலோசனை கேட்டான். எப்படி எழுதுவது என்று சொல்லி கொடுத்தான். நீ இருப்பது பெரிய உற்சாகம் என்றான். அவன் படிப்பும் அறிவு கூர்மையும் பரந்த மனமும் 2 வருடம் கிறங்க வைத்தான். அந்த ஒரு நட்சத்திரம் யாருக்கு தன் நிறம் தெரியும், நான் நடக்கக்கூட வரும் கூட வந்து கண் சிமிட்டும், கண் கிறங்க மாலை வர நெஞ்சுக்குள்ளே காதல் வரும், தென்கோடி மூலையிலே நான் விரும்பும் நட்சத்திரம். மறுபடி அவனை
பாடச் சொல்ல வேண்டும் என்று தோன்றிட்டு முதலில் வம்பு பேசினவர்கள் எல்லாரும் சீனர் எப்படி இருக்காரே என்று இவனை கேட்டபோது கர்வமாக இருந்தது. ஆனாலும் கேட்டவர்கள் யாரும் பிள்ளை பேட்டுக்கு வரமாட்டார்கள், எடுத்து துடைத்து வைத்தியம் பார்க்க மாட்டார்கள், இஞ்சி ஊறுகாய் போட்டு தரமாட்டார்கள். சீனுவே அத்தனையும் செய்கிறதே என்றுதான் கோபம். தனித்து பேசணுமே என்கிற வேதனை, உண்மையாய் இதை பரிமாறிக்கொள்ள ஆளில்லை என்கிற வெறுப்பு, அம்மா இல்லாத கோபம். மகமாயே மறுபடி அலறினாள். இந்த முறை நோவு உச்சம் காட்டிற்று. உள்ளே சில்லென்றும் சூடாகவும் ஏதோ உடைந்தது. நர்ஸ் இவனை கட்டிலோடு உள்ளே தள்ளி கொண்டு போனாள். டாக்டர் அம்மா சிரித்தபடி உரைகளை மாட்டிக்கொண்டாள். வாயை திறக்க சொல்லி துணியை கடித்துக்கொள்ள சொன்னால் ஊசி போட்டால் மதுரை 15 நிமிடம் புரட்டி எடுத்துவிட்டு வயிற்றில் குழந்தை நெகிழ்ந்து நகர ஆரம்பித்த போது மயக்கம் வந்துவிட்டது. கன்னத்தை தட்டி நர்ஸ் அழைத்த போது விழித்து கொண்டால் அடித்து போட்டது போல உணர்ந்தால் அடிவயிற்றில் மிதமாய் ஒரு வலி இருந்தது. இடுப்பு வலி சுத்தமாய் மறைந்து விட்டது. மறைந்து விட்டது. மார்க்கம்புகள் விரைத்து குறுகுறுத்தன. எனது பிள்ளை, நர்ஸ் வெள்ளை துணியில் சுருட்டி குழந்தை எடுத்து அருகே விட்டாள். புரண்டு போடு என்றாள். கண்ணை சுருக்கி அடர்த்தியான தலைமையரோடு காலை உதைத்து அழும் உயிரை பார்க்க ஆனந்தம் முட்டிற்று. தாயே, மகமாய், சமயவிருத்தாளே, அழுகை முட்டி கொண்டு வந்தது. சீனு எங்கே என்று கண்கள் தேடிற்று. எத்தனை சிரமம் ஐயா உனக்கு என்று விம்மிற்று. சீனு தயங்கியபடி உள்ளே வந்தான். கழுத்தை திருப்பி சீனுவை பார்த்தாள். வாங்க என்றாள். குழந்தையை விலக்கி அப்பா யாரு என்றாள். சீனு குனிந்து குழந்தை தலையில் முத்தமிட்டான். மருந்து வாங்கணும் சாந்தா, போய் வந்துடட்டுமா? சரிங்க. தனியாக இருப்பியா? துணைக்கியுமே இருக்கானே, போயிட்டு வாங்க. சீனு அழுகையை அடக்க முடியாமல் மூக்கால் அழுத்தமாய் உறிஞ்சி கொண்டான். சாந்தா எட்டி அவன் கையை பிடித்து கொண்டான். தைரியமாக போயிட்டு வாங்க என்றாள். இனி கொஞ்சம் சௌகரியம். சீனு எப்படி இருக்காரு என்று கேட்பவர்கள் சீனுவின் பிள்ளை பற்றியும் கேட்கலாம். என்னதான் இருந்தாலும் ஒரு பிள்ளைக்கு அம்மா என்று பேசலாம். தன் அம்மாவுக்கும் பார்க்க ஆசை வரலாம். எதேச்சையாக பார்த்தாலும் இவன் கன்னத்தில் சின்ன முத்தமிடலாம். கஸ்தூரி கூட நல்லா இருக்கே என்று கேட்டாலும் கேட்கலாம். நல்லா இருக்கணும், நல்லா வளர்க்கணும், நல்லபடி கல்யாணம் பேசணும். இவனுக்கு குழந்தை பிறக்கிற போது கூட இருந்து கவனிக்கணும். இவன் வந்ததும் சௌகரியம், நம்பிக்கை. சீனுவே தன்னை இவ வேணாம் என்று போனாலும் சரி, இவனை நல்லா வளர்க்கணும், கவிதை சொல்லி தரணும். இடுப்பு வலி மாதிரி எல்லா துக்கமும் கரைந்து போக முசுமுசு என்று ஒரு சந்தோஷம் அவளுக்குள் அழுகையாய் முட்டிற்று.